ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங்மா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நெருப்பால் உண்டான காயமானது ஆறிடும் ஒருத்தவங்களை கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டணும் அப்படின்னா அந்த காயமானது ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க வடு அப்படின்னா தழும்பு தழும்பு போல் அந்த காயமானது ஆறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருத்தவங்களை கடுமையான சொற்களை பயன்படுத்தி என்ன பண்ணக்கூடாது திட்டக்கூடாது சரியா அவங்க பனசை புண்படும்படி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெல் பண்ணி சொல்வோம் தீயினால் இ ஈ இல் தீயினால் சுட்ட புன் சுட்ட புல் சுட்டப்புண் சுட்டபுன் உள்ளாரும் உ இல் லா இம் யும் ஆறும் ஆராதே ஆ ரா தேராதே நாவினால் நா இல் நாவினால் சுட்டவடு சு டு சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அணிச்சம் அப்படின்னா அது ஒரு வகையான மலர் பூ சரிங்களா அந்த அணிச்ச மலர் எப்படி இருக்கும் அப்படின்னா அது முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வாடி போயிடும் அதோட கேரக்டர் அப்படிதாம்மா அந்த மு அந்த பூவை முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது வாடிடும் அதே போல் விருந்தினர்கள் இருக்காங்கள்ல நம்மளுடைய மு நம்மளுடைய முகம் மாறினாலே அவங்களுடைய உள்ளம் வாடிடும் அந்த அணிச்சம் போல் அவங்களுடைய உள்ளமும் வாடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்முகத்தோடு அவங்கள வரவேற்று உபசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மோப்ப குழையும் ழை யு இம் அனிச்சம் அணிச்சம் திரிந்து மு க இன் தி து திரிந்து நோக்க நோ இக் நோக்க குழையும் கோ ரை யு இம் குழையும் விருந்து விருது விருந்து சரிங்களா மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து சரிங்களா தேர்ட் ஒன் பாருங்கள் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்க நேர்மையான பாதையில் நடந்துகிட்ருக்காங்க நேர்மையான வழியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உயர்வானது எப்படி இருக்கும் அப்படின்னா மலையை விட உயர்வானதாக இருக்கும் மலையோடைய உயர்வை விட உயர்வானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலையின் தெரியாது நேர்மை குணம் மாறாமல் நடந்துக்கிறவங்களுடைய உயர்வானது மலையை காட்டிலும் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நீ ஸ்பெல் பண்ணுவோம் நீ லை இன் நிலையின் திரியாது தி ரி யா து திரியாது அடங்கியான் அ இங் கி யா இன் அடங்கியான் தோற்றம் தோ இர் ர இம் தோற்றம் மலையினும் ம லை இணு இம் மலையினும் மான மா இப் மான பெரிது பேரி பெரிது திருக்குறளை யார் ப எழுதினாங்க திருவள்ளுவர் எகெயின் போன கிளாஸில் சொல்லியிருக்கேனா சரிங்களா திருவள்ளுவர் தினம் நம்மளுடைய அரசு வந்து திருவ திருவள்ளுவருக்குன்னு ஒரு தினத்தை அனுசரிச்சுட்டு வராங்க அது எந்த டே அப்படின்னா தை இரண்டாம் நாள் தை ஃபஸ்ட்டு நாள் என்னம்மா தை முதல் நாள் பொங்கல் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினமாக அனுசரிச்சுட்டு வரும் சரிங்களா கொண்டாடிட்டு வரும் அடுத்தது பாருங்கள் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் அதாவது திருக்குறளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் புக்காக வெளியிட்டாங்க அப்படின்னா ஞான பிரகாசன் அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்டாங்க சரிங்களா பதிப்பித்து வெளியிட்டாங்க அதாவது புக்காக வெளியிட்டாங்க சரிங்களா எந்த ஆண்டு அப்படின்னா வெளியிட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு சரிங்களா எந்த இடத்துல அப்படின்னா தஞ்சையில் சரிங்களாப்பா ஃபஸ்ட்லேருந்து திருக்குறள் சொல்லுவோம் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தீரிந்து நோக்க குழையும் விருந்து நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது சரிங்களாப்பா இந்த மூணு திருக்குறளும் சொல்லி பாருங்க, எழுதி பாருங்க, சரிங்களா இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாப்பா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்